According to the context given, I believe Abraham should have thought about his father. Lord, I will not stop like my father on the way, but I will go and go to the end and fulfill the desires of my God. Abraham சொன்னபடி கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். ஏழாவது வசனம் சொல்லுகிறது, அவன் புறப்பட்டு ஒபே பண்ண உடனே இது வரைக்கும் விசுவாசிச்சுட்டு தான் இருக்கிறான் சரிங்களா. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி இப்ப என்ன ஆகுது, விசுவாச வாழ்க்கையிலிருந்து நிஜத்துக்கு மூவ் ஆகிறான். என்னைக்கு நான் என் தெய்வத்தை கண்கூடாக பார்க்கிறேனோ அப்ப விசுவாச ரியல்மிலிருந்து ரியாலிட்டிக்கு மூவ் ஆகிட்டனா இல்லைங்களா. நான் கேட்கறது யோசிச்சு பாருங்க, விசுவாசம் என்னன்னா காணக்கூடாதவைகளின் நிச்சயம். காணாமலேயே நான் விசுவாசிக்கிறேன் தேவனை. இப்போ ஒபீடியன்ஸ் அப்புறம் கர்த்தர் வந்து நிற்கிறார் முன்னாடி, தரிசனம் ஆயிட்டார். பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல இந்த ஒரு மனிதனை நம்ப தொடங்கிட்டார் ஆண்டவர். என்னை அவன் நம்புறான், என்னை நம்பி இந்த வனாந்தரத்தில் நடக்க தொடங்கிட்டான். தன்னுடைய மனைவி முதிர் வயதிலையும் நடக்கிறான், கஷ்டப்படுறான், அவனுடைய வேலையாட்கள் எல்லாரையும் கூட்டி கொண்டு போகிறான். அதை ஆண்டவர் பார்க்கிறார், கர்த்தர் தரிசனம், உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவனுக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். எட்டாவது வசனத்துல கடைசி வசனம் சொல்லு, வார்த்தைகள் சொல்லுது, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். தரிசனமான அந்த தெய்வத்தை அவன் தொழுது கொள்ள ஆரம்பிக்கிறான். எப்படி ஆரம்பிச்சான், ஜஸ்ட் பை லுக் கோயிங் அலாங் வித் ஹிஸ் ஃபாதர். நவ் காட்ஸ் வேர்ட் கம்ஸ் அண்ட் தென் ஹி ஒபேஸ் அண்ட் நவ் காட் இஸ் ரிவீல்ட் டு ஹிம். இதுதான் ஸ்டெப்ஸ். இந்த விசுவாசத்துக்கு தான் நம்மளை அழைத்திருக்கிறார் ஆண்டவர். நான் சொல்றது கரெக்டுங்களா, நம்ம ஆபிரகாமுடைய பிள்ளைகள் அப்படின்னா, நம்ம ஆபிரகாமுடைய விசுவாச சந்ததியார் அப்படின்னு சொன்னா, நம்ம என்ன எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்னா, மனசுலயே வச்சுட்டு அது மாத்திரம் இல்லை, we have to move, we have to obey, and then God will reveal himself to us. அவர் தான் யார் என்பதை நமக்கு வெளிப்படுத்துவார், நம்ம வாழ்க்கையில வெளிப்படுத்துவார். நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்து நிக்கலாம், நிக்காம போகலாம். ஆனா ஆபிரகாமுக்கு இதை செய்தார் கர்த்தர். கர்த்தருடைய நாமத்தை அவன் தொழுது கொண்டான். அப்ரஹாம் வாஸ் எ வர்ஷிப்பர், ஹி வர்ஷிப்ட், பலி செலுத்தினான், சாக்ரிஃபைஸ் பண்ணினான். தன்கிட்ட இருக்கக்கூடிய ஆடு மாடுகளை அவன் சாக்ரிஃபைஸ் பண்ணி தெய்வத்தை தொழுது கொள்கிறான். சோ இதெல்லாம் தான் நம்மளுடைய வாக் வித் காட்ல நடக்கக்கூடிய காரியங்க. நம்ம ஆண்டவரோடு கூட நடக்கிறோம் அப்படின்னா, தேர் வில் பி சாக்ரிஃபைசஸ் ஃப்ரம் யுவர் சைட், தேர் வில் பி சாக்ரிஃபைசஸ். என்னுடைய விலையேறப்பட்டதை ஒன்று எடுத்து ஆண்டவர்கிட்ட கொடுப்பேன், அவர் எனக்கு முன்னாடி வந்து நிற்பார், அவர் எனக்கு வாக்கு தத்தங்களை கொடுப்பார், என்னை தோளில் தட்டி கொடுப்பார், என்னோடு கூட அன்பா பேசுவார், என்னை பலப்படுத்துவார், எனக்கு உதவி செய்வார். ஜெனசிஸ் ஆதியாகம 15வது அதிகாரத்தில் முதலாவது வசனம் சொல்லுங்க, இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாச்சு. முதல்ல கர்த்தருடைய வார்த்தை, ரெண்டாவது கீழ்ப்படிதல், அப்புறம் தரிசனம், தெய்வீக தரிசனம், அப்புறம் அவன் பலி செலுத்துகிறான், தொழுது கொள்ளுகிறான். அப்புறம் என்ன நடக்குது, கர்த்தர் தரிசனத்துல வார்த்தையை கொடுக்கிறார். எப்படி, ப்ரொமோஷன் ஆஃப்டர் ப்ரொமோஷன். கர்த்தரோடு கூட நம்ம நடக்க 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 ஆண்டவர் ஆவிக்குரிய அனுபவங்கள்லையும் ஒரே மாதிரி வைத்திருக்க மாட்டார், படிப்படியாக கொண்டு போவார். படிப்படியாக தரிசனம், அதோடு கூட தேவனுடைய வார்த்தை. என்னுடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும் பொழுது நான் தடுமாறிக்கொண்டு ரொம்ப ஆண்டோடைய வார்த்தை, ஆண்டவர் என்னோட கூட பேசணும் அப்படின்னு சொல்லி நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். எனக்கு ஆண்டர் பொதுவாக பேசுகிற விதம் வந்து, ஒவ்வொரு மனுஷனுக்கு ஆண்டர் ஒவ்வொரு விதத்துல பேசுவார் இல்லைங்களா. யோசேப்கிட்ட ஒரு மாதிரி பேசினாரு, ஆபிரகாம் கிட்ட ஒரு மாதிரி, யாக்கோபு கிட்ட ஒரு மாதிரி பேசுவாரு, எரியமே கிட்ட வேற மாதிரி பேசினாரு, ஏசாயா தீர்க்கதரிசி கிட்ட வேற மாதிரி பேசினார் இல்லைங்களா. ஒவ்வொரு மனுஷனுக்கும் எனக்கு வந்து பொதுவாக தரிசனம் சொப்பனங்கள் மூலியமாக தான் கர்த்தர் பேசுவார். தரிசனங்கிறது when I'm conscious, when I see something supernatural, that is தரிசனம். ஆனா when I dream, God reveals the directions to me. That is my way of receiving. அப்ப என்னுடைய பாஸ்டர் ஒருத்தர் சொன்னார், கோயம்புத்தூர் இருக்க பாஸ்டர், நீ நல்ல ஜபத்திலையும் வசனத்திலையும் நீ ஆழமா, இதுதான் ஆவிக்குரிய கைடன்ஸ் புரியுதுங்களா. ஒருத்தனை உருவாக்குறதுக்கு கடவுள் கொடுக்குற கைடன்ஸ், நல்லா நீ இப்போ ஆண்டு கேளு, ஆண்டவரே நீர் எனக்கு தரிசனம், எனக்கு சொப்பனை கொடுத்தா மாத்திரம் பத்தாது,
எனக்கு வசனமும் கொடுங்க அப்படின்னு கேளு அப்படின்னு. அப்போ நான் அதே மாதிரி என்னோட ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் நான் ப்ரெஸ்ஸிங் ஃபார்வர்ட். ஒரு நாள் ஆண்டவர் நான் தூங்கி அதிகாலையில் எழும்பும் பொழுது ஒரு வசனத்தை கொடுத்து எழுப்பினார். அந்த வசன டக்குன்னு வேதத்தை எங்கே எனக்கு எடுத்து பார்த்து புரட்டி அந்த வசனத்தை அந்த வாக்கு தத்துவத்தை எடுத்து நான் சுதந்திரித்துக் கொண்டேன். உங்களுக்கு புரியுதுங்களா? நம்ம விரும்பி தேவனோடு கூட டிராவல் பண்ண மற்றவங்க கரெக்டாக உங்களை கைட் பண்ண என்ன நடக்கும் அப்படின்னா, நம்மளுடைய ஆவி மனிதன் இன்வோக் ஆயிப்பான், ஓப்பன் அப் ஆயிப்பான் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு, ஆண்டவருடைய சத்தத்துக்கு, ஆண்டவருடைய வெளிப்பாடுகளுக்கு. நம்ம உண்மையா தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை அளவில்லாமல் ஊற்றுகிற ஒரு தெய்வத்தை நம்ம வழிபடுகிறோம். ஒரு சுத்த இருதயத்தோடு தேவனை நம்ம ஆராதிக்க அவர் தன்னை மறைத்துக் கொள்ளுகிறவர் அல்ல. அவர் தீமைக்கு ஏதுவான திட்டங்களை வைத்திருக்கிறவர் அல்ல. அவர் நன்மைக்கு ஏதுவான திட்டங்களை வைத்திருக்கிறவர். அவர் நம்மை ஆசீர்வதிக்க காத்து கொண்டிருக்கிற தேவன். அப்பொழுது நீங்கள் உண்மையான சுத்த இருதயத்தோடு கூட தேவனை நீங்கள் தொழுது கொள்ளும் பொழுது, ஆபிரகாமை போல பலிபீடம் கட்டி தெய்வத்தை தொழுது கொள்ளும் பொழுது, தேவன் அடுத்த ஆவிக்குரிய கட்டங்களுக்குள்ளாக உங்களை அழைத்து செல்வார். ஒரு தனி மனுஷனாக அவனுக்கு முன்னாடி எந்த ஒரு உதாரணத்தும் இல்லை. நோ எக்ஸாம்பிள் பிஃபோர் ஹேம். பட் ஏப்ரஹாம் வாக்ட் வித் காட். ஏனோக்கு வந்து ஒன் ஆஃப் த கிரேட் எக்ஸலண்ட் மேன். ஆனால் அந்த காலத்தில் எந்த அளவுக்கு அவங்க அந்த கதைகளை அந்த காரியங்களை அவனுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணாங்கன்னு தெரியாது. ஆனால் ஆபிரகாம் வந்து அவனுடைய ஆவிக்குரிய அனுபவங்களை ஒவ்வொரு கட்டமாக போகிறான், கரெக்டாக போகிறான். தேராகு மாதிரி நிக்கல, தேராகு மாதிரி ஹால்ட் பண்ணல. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாச்சு. தரிசனம் அதோடு கூட வார்த்தை. எவ்வளவு பெரிய பியூட்டி பாருங்க ஆண்டோட கம்யூனிகேஷன். ஒரு பிக்சர் அதோடு கூட ஆண்ட பேசுறாரு. அதுக்கு முன்னாடி வெறும் பிக்சர் மட்டும்தான், அதுக்கு முன்னாடி வெறும் வார்த்தை மாத்திரம் தான். இப்போ பிக்சர் பிளஸ் காட் ஸ்பீக்ஸ் லைக் மூவி பார்க்குற மாதிரி. மூவியெல்லாம் இல்லாத நாட்கள் ஆண்டர் மூவி கொடுத்திருக்கிறார். ஆண்டர் 4:15 அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பாயிருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி என்று சொன்னார். பாருங்க, இதெல்லாம் நடக்கும் பொழுது கூட நம்ம நினைத்துக் கொள்ளக்கூடாது, ஆபிரகாம் வாஸ் வெரி வெரி சக்சஸ்ஃபுல் இன் ரிசீவிங் அண்ட் பீங் பிளஸ்ட் பை த ப்ராமிசஸ் நினைச்சுக்காதீங்க. அவன் இன்னமும் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறான். அவன் இன்னமும் வனாந்தரத்துல வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மனுஷன். இன்னமும் வாக்கு தத்தம் நிறைவேறும்படிக்கு தேவனிடத்துல முறையிட்டு இருக்க ஒரு மனுஷன். அதுக்கு நடுவுல ஆண்டவர் அவனை விட்டு கொடுக்காம அவனோடு கூட பேசிக்கொண்டே போறார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான். 6 அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினான். ஆபிரகாம் கிட்ட வந்து நின்று பார்த்தா அவன் செய்கிற புண்ணியங்கள் அவருக்கு முன்னாடி தெரியல, அவன் விசுவாசிக்கிற விசுவாசம் அவனுக்கு நீதியாக நிற்கிறது. நீங்கள் பாருங்கள், நம்மளுடைய ஃபெய்த்துக்கும் மற்றவங்களுடைய ஃபெய்த்துக்கும் மற்ற மதத்தாருடைய இதுக்கும் என்னென்னா, நம்மளுடைய விசுவாசமே நமக்கு நீதியை உண்டாக்கும் நித்தியத்துக்கு. நம்ம நம்புகிற நம்பிக்கை ஒன்று போதும் அவருக்கு முன்னாடி நம்மளை நிறுத்துகிறது. நம்ம நம்புனா போதும். த கிரேட்டஸ்ட் சின் இந்த உலகத்தில் நினைத்தீங்களா, விபச்சார பாவம் கிடையாது, அது மன்னிக்கக்கூடிய பாவம். நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும், விபச்சார பாவம் தான் இருக்கிறதுலே மோசமான பாவங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, நோ. எது தெரியுங்களா? அன்பிலீஃப், கடவுளை நம்ப மாட்டேன் அப்படிங்கிறது தான் கிரேட்டஸ்ட் சின். அதுக்கு தான் விமோச்சனமே கிடையாது. விபச்சார பாவத்துக்கு பழைய ஏற்பாட்டிலே மன்னிப்பு இருந்துச்சு, புதிய ஏற்பாட்டில் நிச்சயமான மன்னிப்பு, அனாதி கிருபையினால் சேர்த்துக் கொள்வார். எத்தனையோ பேர் பாவத்துல, இப்படிப்பட்ட பாவத்துல இருந்தவங்க இன்னைக்கு ஊழியக்காரங்களை அனுக்கிறாங்க. ஏன்? கர்த்தர் மன்னித்தா, மறந்தா, சமுத்திரத்தில் தூக்கி போட்டார் அந்த பாவத்தை. அது மன்னிக்க கூடிய பாவம், கொலை மன்னிக்க கூடிய பாவம். ஆனா அன்பிலீஃப் இருக்கு பாருங்க, நம்ப மாட்டேன் இந்த தெய்வத்தை, இந்த இயேசு யாரு அப்படின்னு நினைக்கிற நினைப்பு இருக்குதுங்க. அதுதான் அன்பர்கிவபிள்ஸ். கர்த்தரை அவன் விசுவாசிச்சான், கர்த்தர் அதை நீதியாக எண்ணினார். 8 அதற்கு அவன், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் இதை சுதந்தரித்துக் கொள்வேன் என்று எதினால் அறிவேன். இப்ப பாருங்க, ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டஸ் இன்னமும் அவனுக்கு மூவ் ஆகுது. ப்ரொமோஷன் என்ன பண்றான்? தரிசனத்துக்கு நடுவில் பேசுறான், இவன் கான்வர்சேஷனை மெயின்டைன் பண்றான். அது வரைக்கும் ஒன் வே கம்யூனிகேஷன். கடவுள் என்ன சொல்றாரா,
சரிங்க ஆண்டவரே அப்படின்னு இருந்தவன் இப்போ நீ சொல்லுகிற நிறைவேறும்னு நான் எதினால் அறிவேன் அப்படின்னா. ஆபிரகாம் யோசிச்சு பாருங்க, he is able to question God when he is getting the supernatural experiences. This is the next level of spiritual experience. இதெல்லாம் எதுக்கு நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்றேன்னா, நம்ம வந்து நம்ம எந்த லெவல்ல இருக்கிறோம் அப்படின்னு நம்மளவே நம்ம நிதானித்து கொண்டு இன்னமும் எத்தனை லெவலுக நம்ம பாஸ் ஆன் பண்ணணும் அப்படின்னு ஆபிரகாமுடைய நாட்கள்ல 3000 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் டிராவல் பண்ண ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ். இன்னும் நான் புதிய ஏற்பாட்டுக்கெல்லாம் வந்தேன்னா பயங்கரமா இருக்கும். பழைய ஏற்பாட்டுல இருக்கிற ஒரு பரிசுத்தவானுடைய ஆவிக்குரிய அனுபவத்துல பார்க்கும் பொழுதே நம்ம எந்த இடத்துல நிக்கிறோம் அப்படின்னு நம்ம அசஸ் பண்ணிக்கணும், நம்ம வாஞ்சிக்கணும், நம்ம விரும்பணும். ஆண்டவரே என்னை அடுத்த லெவலுக்கு கொண்டு போங்க, என்னை அடுத்த லெவலுக்கு கொண்டு போங்க, என்னுடைய ஆவிக்குரிய அனுபவங்கள் ஏனோதானோன்னு இருக்கக்கூடாதப்பா. ஆண்டவரே நீர் என்னோடு கூட பேசுனா மாத்திரம் பத்தாது, நீர் எனக்கு தரிசனமாகணும், நான் உம்மோடு கூட பேசணும், நான் உனக்கு பலி செலுத்தணும், நாம் தொழுது கொள்ளணும், அப்பொழுது நீர் எனக்கு காண்பிக்கிற தரிசனத்துல எனக்கு வசனத்தை தரணும். ஆண்டவரே நீர் அது மாத்திரமல்ல, அந்த தரிசனத்தோடு கூட நீர் என்னோடு கூட பேசி கொண்டிருக்கும் பொழுது நான் உம்மோடு கூட பேசுவேன், நான் உம்மிடத்துல என் கேள்விகளை கேட்பேன், நீர் என்னை கடிந்து கொள்ளக்கூடாது. ஆபிரகாம வந்து ஆண்டர் அடிச்சாரா? இல்ல, ஆண்டர் என்ன பண்ணார்? பதில் சொன்னார். அவர் என்ன சொன்னார்? நீ இது ஆண்டவரே நீ சொல்லுகிறதெல்லாம் நல்லா இருக்கு, ஆனா ஒண்ணு மூவ்மெண்டே இல்லை, ஈசாக்கும் பிறகுல யாரும் பிறகுல. புரியுது, இதுதான் நிலைமை, அவனுடைய நிலைமை. அவன் பல விரக்திகள் இருக்கிறான், அவன் மனாந்தரத்துல நடந்துட்டு இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் விரக்திக்கு மத்தியில நீ சொல்லுகிறது நிறைவேறும் என்று எதினால் அறிவேன் அப்படியா? பலி செலுத்து அப்படிங்கிற 3 ஆட்டுக்கடாக்களை கொண்டு வந்து பலி செலுத்து, புறா குஞ்சுகளை கொண்டு வந்து பலி செலுத்து, பலி செலுத்துறான். அப்போ அப்ப ஆண்டர் வந்து உடன்படிக்கை பண்றதுக்காக அவங்ககிட்ட வர்றாரு. உடன்படிக்கை பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்றாருன்னா, அடுத்த லெவல் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ். சரிங்களா, ரெடியா இருக்கீங்களா? அடுத்தடுத்த ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸை ஃபாஸ்டா சொல்லிட்டு இருக்கிறேன். என்ன பண்றாருன்னா, டக்குன்னு அயர்ந்த நித்திரையை ஆபிரகாம் கொடுத்துட்டார். அயர்ந்த நித்திரை, இத்தனை நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? தரிசனத்துல பேசிட்டு இருக்காரு. இவன் கேட்கறான், நான் எதுனால அறிவேன் அப்படின்னு. உடனே அயர்ந்த நித்திரை கொடுத்துட்டார், பலி செலுத்த பலி கொண்டு போட்டோன்ன. திகிலும் காரிருளும் அவனை மூடிக்கொண்டது. இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், யோசிச்சு பாருங்க. ஐயோ என்ன பயங்கரமா இருக்கு, ஆண்டவரா இப்படி கொடுப்பாரு? ஆண்டு கொடுத்துருக்கிறார், நம்மளுடைய முற்பிதா கொடுத்துருக்கிறார். சீனாய் மலையில தேவன் வந்து இறங்குவது முன்னாடி மோசே வந்து தன்னுடைய ஜனத்தை கூட்டிட்டு வந்து நிக்கிறான். அப்ப 10 கட்டளைகள் கொடுக்கறதுக்கு முன்னாடி சீனாய் மலையில பயங்கரமான காரிருளும் மின்னல்களும் இடி முழக்கங்களும் வெடிச்சிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் லைக் a volcanic eruption. ஜனங்களா, ஐயோ இது என்ன பயங்கரமா இருக்கு, இந்த தெய்வம் அப்படின்னு மிரண்டுட்டாங்க. காரிருளும் அந்தகாரமும் திகிலும் சூழ்ந்து கொண்டது ஆபிரகாமை. அப்ப சொல்றாரு, 400 வருஷம் சந்ததி அடிமைத்தனத்தில் இருப்பாங்க, இவனுக்கு இன்னும் ஒரு குழந்தை கூட பிறக்கல. ஆண்டர் என்ன சொல்றாரு? எப்பவுமே ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, ஆண்டர் பேசுறது எல்லாம் பிரம்மாண்டமாக இருக்கும். It will be all beyond you, but you have to accept it. அதுதான் ஆபிரகாம் ஒரு பியூட்டி, அவன் அக்செப்ட் பண்ணுவான். ஒரு பிள்ளை கூட இல்லை, ஆனா ஆண்டர் சொல்றான் சந்ததி 400 வருஷம் அடிமைகளா இருக்கும். ஆண்டர் சொல்றார், உன்னோட கூட நான் உடன்படிக்கை பண்றேன், நித்திய உடன்படிக்கை பண்றேன் அப்படின்னு உடன்படிக்கை பண்ணுகிறார். உங்களுக்கு புரியுதுங்களா? வேர்ல்டு ஹியூமன் ரியாலிட்டிக்கும் காட்ஸ் ரியல்மிலிருந்து வர்ற மெசேஜஸ்க்கும் ஒரு பெரிய கேப் இருக்கு. ஆனா இவைகளுக்கு மத்தியில ஒரு மனுஷன் தேவனோடு கூட நடந்தான். நம்ப முடியாத பேச்சுக்கள் வருகிறது தேவனிடத்திலிருந்து, ஆனாலும் அதை நம்பி அவன் வாழ்கிறான். அதனாலதான் அவன் விசுவாசத்தை தகப்பான், அதனாலதான் அவனை கர்த்தர் அவனுடைய விசுவாசத்தை கண்டு நீதியாக எண்ணினான். ஏதோ நம்ம இயேசுவும் தெய்வம் தாங்க, காந்தியடிகள் பக்கத்துல இவரோடதையும் வச்சுக்கலாங்க, பக்கத்துல லட்சுமி சரஸ்வதியும் வச்சுக்கலாங்க, இவனுகள்லாம் விசுவாச பிள்ளைகள் கிடையாது. இல்ல இயேசுவும் ஒரு தெய்வம் தாங்க, இவருக்கும் ஒரு கும்பிடு போட்டுக்கலாம், அந்த பக்கம் கோயில் வச்சுன்னா அப்படி ஒரு கும்பிடு. இவங்கெல்லாம் நீதியாக எண்ணப்படுகிறவர்கள் அல்ல. அல்லது ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் போய் சுவாமி ஆசீர்வதி அப்பா அப்படின்னு வர்றவங்க நீதியாக எண்ணப்படுவதல்ல. ஆபிரகாம் நிர்பந்தமான மனுஷன், உலக பிரகாரமாக
ஒரு பெரிய செல்வந்தனாக இருந்தும் அவனுக்கு இன்னும் ஒரு பிள்ளை கூட கிடையாது. அவ்வளவு நெருக்கப்பட்ட நேரத்துல கூட தெய்வீக வெளிப்பாடுகளை அப்படியே அவன் நம்பினான். அந்த விசுவாசத்தை கர்த்தர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். நான் சொல்லுகிற லெவல் புரியுதுங்களா? நம்ம பொதுவா வசனங்களை மேலோட்டமாக படிக்கும் பொழுது இதை நம்ம உணர மாட்டோம். அவன் எந்த நிலைமையில இந்த தரிசனங்களை பெற்றான், எந்த நிலைமையில அவன் உடன்படிக்கை அவனுக்கு ஆண்டவரோடு கூட பண்ணான், அந்த உடன்படிக்கையில தான் நீங்களும் நானும் இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறோம். அவனுக்கு ஒண்ணுமே அவன் கண்ணுக்கு முன்னாடி தெரியல. ஒரு நாள் திடீர்னு ஆண்டு தரிசனமாகி பேச தொடங்கி திடீர்னு வெளியில் வா, டென்ட்டை விட்டு வெளியில் வா, வந்து நட்சத்திரங்களை பாரு, உன்னோட பிள்ளைகள் நட்சத்திர கூட்டங்களை போல இருப்பாங்க, மணல் கடல் மணல்ல என்ன முடியும்னா எண்ணிப்பாரு, அவ்வளவு ஜனமா இருப்பாங்க. அவனால் நம்பியிருக்க முடியுமா? மனுஷனா இருந்தா மென்டல் ஐட்டம் போல இருக்கு அவனு போயிருந்திருப்போம். ஆனால் அவன் அதை நம்பினான், என் தெய்வம் என்னோடு கூட பேசுகிறார். இன்னைக்கு இந்த பூமியில அவனுடைய ஜனம்தான் நிக்குது, நிக்குதா இல்லைங்களா? அப்ப தெய்வம் அவனோடு கூட பேசி கொண்டிருந்தாரா இல்லையா? ஆனா அவன் கண் கூட இதை பேசப்படுகிற நாட்களிலே அவன் ஒன்றையும் பார்க்கல. திடீர்னு வேலைக்காரி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. நிலைமையை யோசிச்சு பாருங்க. நான் அவனுடைய சார்பா நின்று பேசுகிறேன். அவனுக்கு வேலைக்காரி கல்யாணம் பண்ணி வச்சு அதுல வந்த பிரச்சனைகள் நிமித்தம் கல்யாணம் பண்ணி வச்ச மனைவியே வந்து கடவுள் உனக்கு நீதி செய்யட்டும் அப்படின்னு என்னமோ சொல்லிட்டு போயிடுது. உன் வேலைக்காரி உங்ககிட்ட இருக்குதுமா அப்படின்ட்டு தப்பிச்சிட்டாரு. இதுதான் அவரோட ஆபிரகாமோட நிலைமை. கடவுளோடு கூட நடக்கிற மனிதர்கள் படுகிற பாடுகள், அவனுக்கு வரக்கூடிய தெய்வீக தரிசனங்கள் என்ன, அவனுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன, ஆனால் தேவன் அவனோடு கூட பேசிக் கொண்டே இருந்தான். நான் சொல்றது புரியுதுங்களா? இது ஒரு பெரிய ஒரு ரகசியம். இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரூத், சரிங்களா? அதனால ஜோக்காவும் இருக்கலாம், ஆனா இதுக்கு பின்னாடி ஸ்பிரிச்சுவல் ட்ரூத் இருக்கு. மறுபடியும் ஆண்டு விடுறதா இல்ல. அவன் 17வது அதிகாரத்துல 99 வயசு ஆயிடுச்சு, ஒன்னும் நடக்கல. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து வணங்கினான், தேவன் அவனோடே பேசினான். ஆண்டருடைய ஆசீர்வாதங்களை பாருங்க. அப்புறம் நான் சீக்கிரமா முடிச்சாலும், மம்ரேயினுடைய சமபூமியில அமர்ந்திருக்கும் பொழுது ரெண்டு தேவ தூதர்களும் கர்த்தரும் வந்து நிக்கிறாங்க, சரிங்களா? ஃபேஸ் டு ஃபேஸ் வித் காட், அகைன் தரிசனமாகிறார். அப்ப ஃபேஸ் அவருக்கு மீல் ப்ரிப்பேர் பண்றான். மீல் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட வச்சோடனே, ஒரு உற்பவ காலத்துல உன் மனைவி பிள்ளை பெறுவார். அப்ப அவனுடைய மனைவி நகைக்கிறான். இதுக்கு முன்னாடி ஒரு தரிசனத்துல ஆண்டு பேசும்பொழுது ஆபிரகாம் நகைக்கிறான் ஆண்டவர்கிட்ட. இப்ப ரெண்டாவது இவன் ஒய்ஃப் நகைக்கிறான். இதுக்கு நடுவுல ஒரு உற்பவ காலத்துல பிள்ளை பெறுகிறான், சரிங்களா? அந்த பிள்ளைக்கு நம்ம நினைக்கிறோம் ஈசாக்கு குட்டி பையனா இருக்கும் பொழுது அவனை பலி செலுத்துறதுக்கு ஆண்டு சொல்லிட்டாரு இல்லைங்களா? கிடையாது. ஈசாக்கு சுமார் 30 வயசு இருக்கும் பொழுது ஆண்டர் சொல்றாரு, உன்னுடைய சேஷ்ட புத்திரனை கொண்டு போய் பலி செலுத்து அப்படின்னு. நம்ம நினைக்கிறோம், நம்ம ஏதாவது அந்த பழைய பைபிள்ங்கிற படத்துல பார்த்து ஒரு குட்டி பையனை கொண்டு போய் பலிபீடத்துல வச்சு, இல்லை, 30 வயது ஈசாக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான் பலியாக. கிறிஸ்து இயேசு தன்னை பிதாவுக்கு முன்பதாக, ஆபிரகாம் பிதாவுக்கு ஒப்பானவராகவும் ஈசாக்கு கிறிஸ்து இயேசுக்கு ஒப்பானவராகவும் காணப்படுகிறார். அந்த அந்த சம்பவத்தில் இது வந்து முன்ன ஒரு ஞான அடையாளமாக இந்த காரியத்தை கர்த்தர் நடத்துகிறார். அங்க கர்த்தர் ஒரு நாள் நரபலி கேட்கிறவர் அல்ல. அதனாலதான் ஆபிரகாம் சொல்லுகிறான் அந்த வசனத்துல, முடிக்க போறேன், ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்ளுவார் என்றான். அவன் நம்பிக்கையை பாருங்க, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று
நான் அறிவேன். மறுபடியும் கமிங் பேக் டு தி சேம் வேர்ஸ், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். அவர் ஆட்டுக்குட்டி கொடுப்பார், இல்ல நான் உன்னை வெட்டுவேன் நீ மரிப்ப, என் தெய்வம் உன்னை உயிரோடே எழுப்புவார். என்ன செத்த மனுஷனை போல இருந்த எனக்கு பிள்ளை பெறுவதற்கான சான்ஸே இல்லாதப்ப எனக்கு ஒரு பிள்ளை கொடுத்த தெய்வம், என் செத்த சரீரத்துக்கு ஜீவனை கொடுத்த தெய்வம், செத்த சரீரமாகிய சாராளுக்கு ஜீவனை கொடுத்து அவருடைய பிள்ளை தாட்சி ஆக்கின தெய்வம், உன்னை பலி செலுத்தினாலும் உன்னை உயிரோடே எழுப்ப என் தெய்வம் அல்லவர். ஏன்னா நான் ஏதோ தெய்வத்தை அசியூம் பண்ணிட்டு வாழ்கிறவன் அல்ல. ஆமா, ஒரு நாள் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டுதான் நான் வந்தேன், ஆனா அதுக்கப்புறம் அவரை நான் கண்கூடாக பார்த்தேன், அவர் எனக்கு உண்மையாக தரிசனமானார். என் தரிசனத்தில் அவர் பேச தொடங்கினார், நான் அவருக்கு வழி செலுத்தி அவரை தொழுது கொள்ள ஆரம்பித்தேன். அப்புறம் நான் தரிசனத்தை பெற்று அவரோடு அவர் என்னோடு கூட பேசும் பொழுது நான் கேள்வி கேட்டு அவரோடு கூட பேசினேன். அப்பொழுது காரிருள் என்னை மூடினது, அந்தகாரம் என் மேல் வந்தது. 400 வருஷம் என்னுடைய பிள்ளைகள் அடிமைகளாக இருப்பாங்கன்னு கர்த்தர் எனக்கு அப்பவே சொல்லிட்டாரு. மகனே ஈசாக்கு நீ பயப்படாத, நீ செத்தாலும் என் தெய்வம் உயிரோடு உன்னை எழுப்புவார். அதே தான் நடந்தது. கிறிஸ்து இயேசு பிதாவினுடைய கரத்தில் தன்னை ஒப்பு கொடுத்தா ஈசாக்கை போல. 33.5 வருஷம் இருக்கும் பொழுது, ஈசாக்கு சுமார் 30-35 வயசுக்குள்ளாக இருக்கும் பொழுது நடந்த காரியம் ஆபிரகாமுடைய நாட்கள்ல. இங்கு இயேசு கிறிஸ்து தன்னை பலியாக தன்னை சிலுவையில ஒப்பு கொடுத்தார். ஆபிரகாமுக்கு வந்து ஆட்டுக்குட்டியை கொடுத்து ஈசாக்கை காப்பாற்றின தெய்வம் தன்னுடைய சொந்த பிள்ளையை காப்பாற்றுறதுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை ஒரு ஆட்டு மந்தையை கொண்டு விட தன்னுடைய பிள்ளையை சாக்ரிஃபைஸ் பண்ணார் பிதா. பிதாவினுடைய அன்பை நீங்க புரிந்து கொள்ளுங்க. ஈசாக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் கொடுத்தாரு, அவன் வேண்டாம் அவனை தொடராத, உன்னுடைய கீழ்ப்படிதலை நான் பார்த்து மெச்சுகிறேன், உன்னுடைய சந்ததியின 1000 பெருக பண்ணுவேன் ஆண்டு சொல்றாரு. ஆனா தன்னுடைய சொந்த மகன் கிறிஸ்து இயேசு சிலுவையில மறிக்கும்படிக்கு பிதாவாகிய தெய்வம் தன்னுடைய மகனை ஒப்பு கொடுத்தார். ஆபிரகாம் நினைச்சான், என் பிள்ளைய நான் வெட்டி போட்டாலும் என் தெய்வம் உயிரோடு எழுப்பார். அது நடந்தது கல்வாரி சிலுவையில். 3rd கிறிஸ்து இயேசு உயிர்த்தெழுந்தார். The perfection of God's love was revealed in the New Testament through Jesus Christ. Isaac was just a shadow of the great sacrifice. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மோடு கூட இன்றைக்கு இரவு பேசுகிறார். ஒன்னு, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் அப்படின்னு நீங்களும் சொல்லணும், நானும் சொல்லணும், நீங்களும் நானும் அதை சொல்லணும். ஆபிரகாம் சொல்லியிருப்பான், நான் நம்புற தெய்வம் நரபலி கேட்காது. அப்படியே நரபலி கேட்டாலும் நான் நரபலி கொடுத்தாலும் இந்த பிணத்தை உயிரோடு எழுப்ப என் தெய்வம் வல்லவர். ஏன்னா நான் மம்ரேயின் சமபூமியில என் தெய்வத்தை கண்கூடாக நான் பார்த்திருக்கேன், அவருடைய கண்களை நான் பார்த்திருக்கேன், அவருடைய சத்தத்தை நான் கேட்டிருக்கிறேன். அவர் கொடுமையான தெய்வம் அல்ல, அவர் அன்பின் சொரூபி, அவர் பேசுகிறதெல்லாம் மதுரமா இருக்கும், அவர் தான் உன்னை எனக்கு பிள்ளையாக கொடுத்தார் ஈசாக்கு என்று சொல்லி அவன் சொல்லியிருப்பான். பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய அன்பை நாம நினைக்க போகிறோம். அன்றே நான் என் விசுவாச வாழ்க்கையில நான் குறைவுபட்டிருக்கலாம், என்னுடைய அனுபவங்கள் குறைவா இருக்கலாம், ஆனாலும் ஆண்டவர் என்னோடு கூட நீர் என்னை பலப்படுத்துகிறாங்க. இந்த ராத்திரி வேளையிலே ஆண்டவரே ஏதோ தெய்வம் என்று சொல்லி பொதுவாக நான் நம்புகிறவனாய் மாத்திரமல்ல, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று நான் சொல்லத்தக்கதாக, கர்த்தாவே எனக்கு தெய்வீக வல்லமையை தருவீராக, தெய்வீக தரிசனங்களினால என்னோடு கூட பேசுவீராக, என் ஆவி மனிதன் உருவாக்கப்படும்படி நான் ஜெபிக்கிறேன், அடுத்த அடுத்த தேவ அனுபவங்களுக்குள்ளாக கர்த்தரனை நடத்தி ஆண்டவரே உன் பக்கமாய் கிட்டி சேரும்படி செய்வீராக. ஆபிரகாமுடைய அனுபவங்களுக்கும் மேலான அனுபவங்களை ஆண்டவரே புதிய ஏற்பாட்டில் நீர் எழுதி வைத்திருக்கிறீர். அப்படிப்பட்ட உன்னதமான அனுபவங்களுக்குள்ளாக எங்களை அழைத்து செல்லுவீராக. அப்பா, நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் எங்களுடைய விசுவாச வாழ்க்கையில சோர்ந்து போகாதபடிக்கு இந்த ராத்திரி வேளையில உம்முடைய தெய்வீக சக்தி எங்களை வந்து பலப்படுத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. தேராகை போல ஆண்டவரே நான் ஆரான் பட்டணத்திலே அமர்ந்து விடாதபடிக்கு ஆண்டவரே அந்த டிலே பண்ணுகிற எல்லா ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் கடிந்து கொள்கிறேன். ஆண்டவரே என்னுடைய விசுவாச பயணத்தை தாமதிக்க பண்ணுகிற எல்லா அசுத்த சக்திகளையும் எல்லா விதமான எண்ணங்களையும் எல்லா தாழ்வு மனப்பான்மைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே எதிர்க்கிறோம் ஆண்டவரே.
ஆண்டவரே நான் எழும்பி என் தேவனுடைய சுத்தத்தை நிறைவேற்ற ஆபிரகாமை போல நான் எழும்பட்டும், உன் படுக்கை விட்டு எழும்பி நட என்று சொன்ன தெய்வமே என் படுக்கை விட்டு நான் எழும்பி நடக்கத்தக்கதாக எனக்கு ஒரு பலனை ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறார். இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் ஆண்டவரே வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவர் மேலேயும் உங்களுடைய ஆணி அடிக்கப்பட்ட கரத்தை வைத்து ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, இவருடைய தேவைகளை சந்திப்பீராக, இந்த வாழ்க்கை பயணத்தில் இவர்கள் சோர்ந்து போகாதபடிக்கு இவர்கள் பலனடையும்படி நான் ஜெபிக்கிறேன். Lord, I pray that you will strengthen them in this faith journey, O Master. Lord, I pray for each and every child who's seated here. Lord, I pray that they will be filled with the divine wisdom, O Lord. Lord, I pray that the faith that you gave to Abraham will come upon our children as well, O Master. O Lord, Abraham watched his father and he took up this journey, O Master. And he fulfilled his destiny, O God. And not only that, Lord, he stands as a person, an exemplary person for us to follow. O Lord, I pray that our children will also follow you, O Lord, that they will not go astray from you. Lord, I pray that you will hold their hands and you lead them into your beautiful life, O Master, into your beautiful destiny, O God. ஆண்டவரே வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவர் மேலேயும் ஆசீர்வாதத்தை பொழிந்தருளுவீராக, தடையாய் நிற்கிற எல்லா தடையின் கற்களையும் உடைத்து போடுவீராக, ஆசீர்வாதங்கள் உம்முடைய பிள்ளைகள் மேல பொழிந்தருளப்படும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். பலவீனமான சரீரங்களை தொட்டு குணமாக்கும்படிக்கு உம்முடைய வல்லமை புறப்பட்டு செல்லும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா பலவீனத்தின் கட்டுகளையும் இயேசுவின் நாமத்தினாலே முறித்து போடுகிறோம். தெய்வீக சுகமளிக்கிற வல்லமாய் எங்களுடைய சரீரங்களுக்குள்ளாக, எங்களுடைய ஆவி ஆத்மாக்குள்ளாக இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பத்தில் தெய்வீக சமாதானம் உண்டாகும்படி நான் ஜெபிக்கிறேன். பிரிவினையின் யோசனைகள், பிரிவினையின் எண்ணங்கள் இயேசுவின் நாமத்தினாலே விலகி போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, ஆண்டவரே ஆபிரகாமை போல ஒரு நீதிமானாக உம்மை நம்புகிற ஒரு மனுஷனாக வாழ்ந்து ஜீவிக்க கர்த்தரே பலப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.